வணக்கம் நண்பா, வெல்கம் டு மசாலா கார்னர். நான் உங்கள் ஆஜேரி. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு குரூப் வந்து விஜய் சேதுபதியை அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சுற்றிட்டுருக்காங்க. அது ஏன் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விஜய் சேதுபதி அவர்கள் 16 ஜனவரி அன்னைக்கு பிறந்திருக்காரு. 43 வயசு ஆகுது அவருக்கு இந்த 16 ஜனவரியோட. ஸோ இவரோட பர்த்டே வந்து ஒரு 2 டேஸ் ப்ரேயராகவே அவரோட ஆஃபீஸில் வந்து கேக் கட்டிங் பண்ணி செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ட்விட்டர் ஃபுல்லாகவே அவரோட ஃபேன்ஸும் சரி அண்ட் செலிப்ரிட்டிஸும் சரி விஷஸ் வந்து தெரிவிச்சிட்ருக்காங்க. இந்த நிலையில் அவர் 2 நாளைக்கு முன்னாடி அவரோட ஆஃபீஸில் பர்த்டே செலிப்ரேஷனுக்காக கேக் கட் பண்ணார் அப்படின்னு சொன்னோம்ல, அது வந்து சின்ன கத்தியில் வெட்டலை, ஒரு பட்டா கத்திலேயே வெட்டிட்டார் தெரியாதனமா. ஸோ அதனால் நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் வந்து அவரை ஒரு மாதிரி நெகட்டிவாக பேசியிருக்காங்க அண்ட் கொஞ்சம் திட்டியும் இருக்காங்க. இதுவே வந்து ஒரு ரவுடிகள் பண்ணால் வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க போலீஸ், விஜய் சேதுபதியே அரெஸ்ட் பண்ணுவாங்களா, அரெஸ்ட் பண்ண முடியுமா போலீஸால் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க. அண்ட் அவரை நிறைய பேர் வந்து ட்ரோலும் பண்ணுறாங்க அண்ட் திட்டிட்டும் இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பொசிஷனில் இருக்கிறவர் வந்து ஏன் இந்த மாதிரி ஒரு பண்ணணும், அதுவும் ஒரு ரவுடி யூஸ் பண்ணுற பட்டாக்கத்தி மாதிரி இருக்குது, அதுலேயே அவர் கேக் வெட்டணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நெகட்டிவ் கமெண்ட் சொல்லியிருக்காங்க. அண்ட் ட்விட்டர்லேயும் இது கொஞ்சம் ட்ரெண்டாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அவரை பற்றி போயிட்டுருக்கவே விஜய் சேதுபதியே அவரோட ட்விட்டர் பேஜில் வந்து அப்பாலஜைஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத வந்து நாங்கள் படித்தே காட்டிடுறோம். வணக்கம், எனது பிறந்தநாளை முன்னிட்டு வாழ்த்து தெரிவித்துள்ள திரையுலக பிரபலங்கள், ரசிகர்கள் என அனைவருக்கும் நன்றி. இதனை முன்னிட்டு 3 நாட்களுக்கு முன்பு எனது அலுவலகத்தில் பிறந்தநாள் கொண்டாடத்தின் போது எடுக்கப்பட்ட புகைப்படம் விவாதித்து உள்ளாகி இருக்கிறது. அதாவது 3 நாளைக்கு முன்னாடி கேக் கட் பண்ணதை பற்றி நிறைய பேர் வந்து சோஷியல் மீடியாவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அதில் பிறந்தநாள் கேக்கினை பட்டாக்கத்தியால் வெட்டியிருப்பேன். தற்போது பொன்ராம் சார் இயக்கத்தில் உருவாகியுள்ள படத்தில் நடிக்க உள்ளேன். அந்த படத்தின் கதைப்படி ஒரு பட்டாக்கத்தி முக்கியமாக கதாபாத்திரமாக இருக்கும். ஆகையால் அந்த படக்குழுவினருடன் பிறந்தநாள் கொண்டாடும் போது அதே பட்டாக்கத்தியை வைத்து கேக்கினை வெட்டினேன். இது ஒரு தவறான முன்னுதாரணம் என்று பலரும் கருத்து தெரிவித்து விதமாகி உள்ளது. ஸோ இது வந்து தவறான முன்னுதாரணம், விஜய் சேதுபதி மாதிரி ஒரு ஆள் வந்து இந்த மாதிரி விஷயம் பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சோஷியல் மீடியாவில் எல்லாருமே பேசிட்டு இருந்தாங்க. இனிமேல் இது போன்ற விஷயங்களில் கூடுதல் கவனத்துடன் செயல்படுவேன் என தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சம்பவம் யாருடைய மனதையாவது புண்படுத்திருந்தால் வருத்தம் தெரிவிக்கிறேன். நன்றி விஜய் சேதுபதி. ஸோ இதுக்கு வந்து விஜய் சேதுபதி அவரோட சைட்லேருந்து அப்பாலஜைஸ் பண்ணிட்டாரு. ஸோ விஜய் சேதுபதி வந்து ஒரு நல்ல ஆக்டர், அவர் வந்து இந்த மாதிரி கிரிட்டிசைஸ் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது எங்கள் சேனலோட கருத்து. அண்ட் அவர் பண்ணதும் வந்து நாங்கள் ஜஸ்டிஃபை பண்ணலை. ஸோ அது வந்து ஒரு படத்துக்கான ஒரு கதாபாத்திரம், ஸோ அந்த தாட்டில் தான் அவர் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் இந்த விஷயத்தை பெருசாக எடுத்துக்க வேணாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் எங்கள் டீம் சார்பாக ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறோம். ஸோ ஹாப்பி பர்த்டே விஜய் சேதுபதி, மேலும் நீங்கள் நல்ல சூப்பர் சூப்பர் ஹிட் படம் மூவிஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கள் டீம் சார்பாக ஆண்டவன்கிட்ட வேண்டிக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபியூச்சரில் வர வீடியோஸ் எதுவுமே மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். மக்களே, உங்களுக்கு வந்து விடைபெறுவது நான் உங்களா அஜய் ஹரி. பை பை ஃப்ரெண்ட்ஸ்.